அன்பார்ந்த ஆனந்த வாழ்வு நேயர்களுக்கு, நம்முடைய இயற்கை சுகாலயம் மற்றும் சீரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் புத்தாண்டு ராசி பலன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கு முன்னோட்டம்னு ஒரு பகுதி போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கிட்டு இதை பாருங்கள். இப்போ பார்க்குறது வந்து மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு, மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. 45% மார்க்கு தான் கொடுக்க முடியுது. மகர ராசிக்காரர்கள் 7.5 சனி விரயம் ஜாஸ்தியாக இருக்கும், கவனமாக இருக்கணும். 2 12 குரு சனி கேது 3 கிரகங்கள் 12 உட்கார்ந்துருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இது. ஏன்னா மகரத்துக்கு சனியை பார்த்தீங்கன்னா அவர் 1 2 குடையவர், குருவை பார்த்தீங்கன்னா அவர் வந்து 2 3 குடையவர். இது மகரத்துக்கு 12 3 குடையவர். அப்போ இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல இருக்காங்க. 3 கிரகமும் 12 விரயஸ்தானத்தில் இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனம், போதாக்குறைக்கு 7.5 கொஞ்சம் கவனமாக இருங்க. இவர் பார்வை வந்து 4 6 8 தனுசில் குரு பகவான் 4 6 8 4 என்பது பிக்சர்ட் அசட்ஸு, 6 என்பது டெட்டு டிசீஸு எனிமிஸு, 8 என்பது ஆயுள். இதற்கெல்லாம் ஒரு குறையும் இருக்காது. விருச்சகத்தில் குரு 3 5 7 எந்த முயற்சியும் தைரியமாக செய்வீர்கள், தன் தைரியம் உங்களுக்கு உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானம் இருக்குது. குழந்தைகள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், அவர்களுக்கு கெடுதல் ஒன்றும் இல்லை. சுற்றி செலவழித்தாலும் அது நன்றாக இருக்கும். லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், நாம் சந்திக்கும் வாடிக்கையாளர்கள், தொழிலாளர்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அது குறி பார்க்குறார், நல்லா தான் இருக்கும். சனி 2 4 9 வாக்குஸ்தானம், இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் தனஸ்தானம், 4 அசைம் சொத்துக்கள், 9 தாய் தந்தையர்கள். தாய் தந்தையர்கள் இருந்தால் அவர்கள் நேசியுங்கள், ஆசீர்வாதம் வாங்குங்கள். இல்லை என்றால் அவர்களை நினைத்து சாமி கும்பிடுங்கள். மகான்கள், சன்னியாசிகள், சாதுக்கள் ஆசீர்வாதம் பெறுங்கள். சில சமாதிகள் அடக்கமாக இருப்பாங்க, அவங்களுடைய இடங்களுக்கு போய் சாமி கும்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ராகுக்கேது 6 12 இருக்காங்க. 6 12 இருப்பது நிச்சயமாக ஒரு போராட்டம், அடுத்து விரயம். போராட்டம் விரயம் லேசில் கடன் அடையாதுங்க. இது பெரிய இது என்னென்னா, கடன் லேசில் அடையாது, ரொம்ப சிரமப்படும். துக்குமிக்கு இந்த ஆண்டை எப்படியாவது கடவுள் ஆசீர்வாதம், மகான்கள் ஆசீர்வாதத்தோடு பிரேயர் பண்ணி இந்த காலத்தை கடத்திடுங்க. வாழ்க வளமுடன். மறக்காமல் ஆனந்த வாழ்வின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.